அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் இப்போது களத்தில் இருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 95வது வார்டில் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிடும் திரு கீழர் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, எந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகப் போகிறார் என்பதை பற்றியெல்லாம் அவரோடு பேச இருக்கிறோம். இப்போ தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிட்டீங்க, இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதில் வந்து 95வது ஈஸ்வனுடைய சார்பாக வந்து மக்களுக்காக வேண்டி தான் என்னை களத்தில் இறக்கியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த ஊருடைய செல்லப்பிள்ளையாக தான் நான் இருந்துகிட்ருக்கேன். மக்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓடக்கூடிய ஒரு வேட்பாளராகத்தான் நான் வளம் வந்துட்டுருக்கிறேன். ரெண்டாவது, அந்த மக்கள் முழுமையாக வந்து என்னை நம்பி இருக்கிறாங்க. அதாவது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கரண்ட் இல்லை, தண்ணி வரலை, டிச்சு அடைச்சிருக்கு, குப்பைகள் அதிகமாக தேங்கி கிடக்குங்கிற அடிப்படைகளில் அந்த மக்கள் கோரிக்கைகளை வச்சாச்சுன்னா உடனடியாக அடுத்த செகண்டே போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகளெல்லாம் உடனடியாக முடிச்சு கொடுத்துருவோம். அதனால் அந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேர், தனிப்பட்ட முறையில் ஒரு பேரை வாங்கி வச்சுருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இந்த 95வது டிவிஷனுடைய சார்பாக வந்து என்னுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் என்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். மக்கள் செல்வாக்குங்கிறது அந்த பகுதியை பொறுத்தவரையும் நல்லாவே இருக்குது. இப்போ கேன்வாஸ் போயிட்டு இருக்கும்போது மக்களுடைய ஆதரவும் நல்ல ஒரு வரவேற்புமே என்னுடைய இதில் தென்பட்டு கொண்டிருக்கு. அதனால் வெற்றி வாய்ப்புங்கிறது பிரகாசமான முறையில் நாம் எட்டி விடுவோங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கையாக பயணிச்சிட்ருக்கிறேன். அந்த பகுதியுடைய வார்டு செயலாளராக இருக்கிறேன் கட்சியில். அந்த பகுதியிலேயே 95வது டிவிஷனுடைய செயலாளராக இருக்கிறேன். கட்சி ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? கட்சி ரீதியாக எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கட்சியில் வந்து என்னுடைய பகுதியில் வந்து ஒரு 2 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி ரீதியாக கேட்டுருக்கக்கூடிய இடையில கட்சி வந்து எனக்கு முழுமையான சப்போர்ட் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அதாவது இளம் அவர்கள் நின்றானாக்க அந்த பகுதியை வந்து இலகுவான முறையில் வெற்றி வாய்ப்பை அடைஞ்சிடலாங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் கட்சியும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் முதல் முறையாக போட்டியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு போட்டியிடுறேன். நான் இந்த பொறுப்புக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சுங்க. எங்களுடைய டிவிஷன் செயலாளர் பொறுப்பை வாங்கி 3 வருஷம் தான் ஆச்சு. அந்த 3 வருஷத்தில் இந்த நிமிஷம் வரையும் என்னுடைய பகுதிகளுக்காக வேண்டிய உள்ள பணிகளை சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் பொறுப்புக்கு வராமையே கூட சில காரியங்களாக பண்ணியிருக்கீங்க. அந்த பகுதி மக்களை விசாரித்து பார்த்த வரைக்கும் அந்த மலை தேங்கிருந்த மாதிரி எடுத்தது, அந்த சீர பழுதறி சாலைகள்லாம் சீரமைச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி காரியங்களாம் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு உதவும் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பகுதியிலேருந்து நம்மளை கூப்பிட்றாங்க, என்னுடைய பகுதியில் வந்து குப்பை தேங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக வந்து நம்ம கார்பரேஷன் தொடர்பு கொள்வோம். அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம கூப்பிடுவோம். கூப்பிட்ட உடனே அவங்க வந்து அடுத்த நாளே வந்து அந்த பகுதியினுடைய பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதில் வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூப்பிடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த கார்பரேஷன் கணங்கள் அதிகாரிகளோட பேசும்போது அவங்க கூட நம்ம பழகக்கூடிய பழக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக வேலைகளை வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னுடைய எல்லா ஒத்துழைப்புக்கும் அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. இந்த மக்களுடைய நலனை கருதி நான் யாருக்கிட்ட எந்த கோரிக்கையை வச்சாலும் எந்த முகசுழிவும் இல்லாமல் உடனடியாக அந்த மக்கள் பணியை செஞ்சு தர்றதுக்கு அந்த கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இபி டிபார்ட்மெண்ட்டு, குடிநீர் டிபார்ட்மெண்ட் ஆகிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளும் முழு உறுதுணையில் எனக்கு இருந்திருக்காங்க. அது ஆட்சியில் இருக்கும்போது சரி, இந்த நிமிஷம் இல்லாத நிமிஷத்துலேயும் எனக்கு முழு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இப்போ ஆட்சியில் இல்லாமல் அந்த ஒத்துழைப்பு தர்றாங்க உங்களுக்கு? இப்போ வந்து திமுகவினர்னால வந்து அவங்கள கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ நாம் கூப்பிட்டு வந்து இந்த ஒவ்வொரு பணிகளை செய்யும்போது இந்த பணிகளை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது அதிகாரிகள் மிரட்டுறாங்க. அதாவது பப்ளிக் முன்னாடியே வந்து மிரட்டுறாங்க. என்னுடைய பகுதியில் குடத்தூர் ஓட்டுக்கிற பகுதியில் 1வது வீதி 2வது வீதி டிச்சு எடுக்கவே வர்றதில்லை, 1 மாசமாக வர்றதில்லை. இந்த பகுதி வந்து நாங்கள் பல தடவை திமுகங்கள்கிட்ட நாங்கள் அறிவிச்சிருந்தோம், எந்த நிலைப்பாடு இவங்க எடுக்க வர்றதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை கிட்ட வச்சாங்க. உடனடியாக அந்த பகுதிக்கு போய் தகவல் சொல்கிறோம், இந்த மாதிரி என்னுடைய பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதை உடனடியாக வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இந்த மக்களுக்காக வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் மேற்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சோம். அதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலையிலே வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிச்சுகளை சுத்தம் பண்ணுறதுக்காக வேண்டி கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் அத்தனை பேர் வந்தாங்க, எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பண்ணிட்டு இருக்கிறது கூட இடையில் திமுகவை சேர்ந்த நபர்கள் அங்கே வந்து
ஓ நீங்க இவங்க சொல்றதை கேட்டுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தோரணையில அந்த அதிகாரிகள் மத்தியில பேசினாங்க. இது வந்து அந்த பப்ளிக்கும் இதை பார்த்துட்டு தான் நின்றாங்க. அவங்களும் கேட்டாங்க, நீங்க என்ன இந்த தோரணையில பேசுறீங்க? அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து இவங்க வந்து தடங்கள் தான் போடுறாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய பணி செய்யத்தான் நம்ம வந்திருக்கிறோம். மக்கள் பணிங்கிறது வந்து நம்ம எந்த ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் பணி நம்ம செஞ்சாகணும். அந்த அடிப்படையில் மக்கள் பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கேன். அதிகாரிகள் வந்து சுதந்திரமா வேலை செய்ய முடியாம திமுக தடுக்குதுன்னு சொல்ல, திமுக தடுக்கதான். ஆமாங்க, அதாவது 8 மாசம் ஆட்சி ஆயிடுச்சுங்க. இந்த 8 மாசம் ஆட்சி காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 மாசத்துக்கு முன்னாடி வரையும் நம்ம பகுதியில் வந்து குடிநீர் வந்துட்டு இருக்கு. இந்த குடிநீர் வந்து 10 நாள் 13 நாள் 15 நாளுக்குள்ள நம்ம தண்ணியை சப்ளை விநியோகம் கொடுத்துருவோம். அப்படி சில இடங்கள்ல ஏதாவது பைப்புகள் உடைப்பு ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருந்தா உடனே லாரி தண்ணிக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அந்த மக்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான வேலைகளையும் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த 8 மாசத்துக்கு இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சரியாகவே சப்ளை கிடையாது. 23 நாள் 24 நாள் 20 நாளுக்கு மேலே தான் இந்த தண்ணியே நம்ம பகுதிக்கு வந்து சேருதுங்க. இதையும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு தகவல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதாவது மக்களுக்கு சரியான முறையில் அடிப்படை பணிகள் இப்போ நடைபெறாம இருக்கு. உடனடியாக வந்து நீங்க இதுக்கு தீர்வு காணணும், இல்லைனா களத்தில் நாங்கள் நேரடியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கிற மாதிரி நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 8 மாசத்துக்கு இந்த பக்கம் என்னுடைய சொந்த முயற்சி மட்டுமல்லாமல் என்னுடைய சொந்த செலவினங்கள்ல அந்த அடிப்படை பணிகளை நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன், துரிதமான முறையில் மேற்கொண்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்க வெற்றி பெற்று வரும் பட்சத்தில் இந்த பிரச்சனை ஒரு தீர்வு கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வர முடியுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் தாமோதரன் அவர்கள் தான் நம்ம பகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவருடைய ஃபண்டும் நம்ம மாநகராட்சியுடைய ஃபண்டும் சேரும்போது இன்னும் பலம் ஜாஸ்தி தான் இருக்குங்க. என்னென்னா, மக்கள் மன்றத்தை வந்து நம்ம போய் அணுகிறோம்னா இந்த 95வது மக்களுடைய குரலாகத்தான் நம்ம அங்கே உழைக்க போகிறோம். என்னென்னா, எந்த இதுலேயுமே வந்து நம்ம எந்த அடிப்படை பணிகளுக்கும் நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு கிடையாது. நம்ம பகுதிக்கு முழுமையாக வந்து நம்ம மக்கள் பணிகள் வந்து முழுமையாக வந்து சேரணும். அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நம்ம 95வது டிவிஷன் முழுவதும் வந்து சேரணும். இந்த 100 வார்டுகளிலேயே வந்து தலைச்சிறந்த வார்டாக வந்து இந்த 95வது வார்டு அமைகிறதுக்காக வேண்டி பாடுபடுறது தான் என்னுடைய முக்கிய லட்சியமே. அதாவது மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய ஓட்டு வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு அல்லாமல் என்னுடைய 95வது பகுதி மக்களுடைய பொதுமக்களின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியுங்கிற முழு நம்பிக்கையோடு தான் இந்த கலந்தை சந்திச்சுட்டு இருக்கேங்க. இப்போ அரசாங்கத்துடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பண்ணவே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இப்போ கலந்த தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இருந்தது, அதாவது மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அதாவது இது வந்து சாதாரண ஒரு சட்டமன்ற எலெக்ஷனோ அல்லது ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனோ கிடையாது. இது முழுக்க முழுக்க தன்னுடைய பகுதியினுடைய அடிப்படை பணிகளை முக்கியமா வச்சு கொண்டு போற 5 வருஷத்து எலெக்ஷன் இது. இந்த 5 வருஷத்துடைய எலெக்ஷன்ங்கிறது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையும் அந்த பகுதியை வந்து நல்ல பணி செய்யக்கூடியவங்களா இருக்கணும், அந்த பகுதி மக்களோட நல்ல பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இதையத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதாவது கூட்டணிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இப்போ கூட்டணிங்கிற இதில் வந்து வெளியே வந்திருக்கிறோம். இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து இந்த கூட்டணியினுடைய இதில் இவங்க மேற்கூட்டணியில் இருக்கிறாங்கிற விஷமத்தனமான பிரச்சாரங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது இவங்க விஷமத்தனமான பிரச்சாரங்களை பண்ணி இவங்க உள்ளாட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி உள்ளே வந்தாலும் இவங்க உள்ளாட்சியில் வெற்றி பெற்று வந்தாங்கன்னு சொன்னால் இந்த மக்களுக்கான பணிகளை செய்வாங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மக்களோட பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதாவது தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களோடு பயணிக்கக்கூடிய, தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களோடு பயணிக்கக்கூடிய நபர்கள் கவுன்சிலராக வர வேண்டுமா, அல்லது மக்களோடு மக்களாக மக்களுடைய அடிப்படை பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர்கள் கவுன்சிலராக வேண்டுமா? இதுதான் என்னுடைய என் பகுதி மக்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி. எதிரணியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் வேட்பாளராக களத்துக்கு வராங்க. அவங்க நோட்டீஸ் அடிச்சிருக்கிற நோட்டீஸை நம்ம பார்க்கும்போது நான் வந்தால் இதை எதை பண்ணுவேங்கிற மாதிரி தான் நோட்டீஸ் இருக்காங்க. நோட்டீஸ்லேயும் வந்ததுக்கப்புறம் உள்ளாட்சியில் நல்லாட்சி மலரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட நான் இவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கிறேன். அதாவது ஒரு கவுன்சிலராக வந்ததுக்கப்புறம் என்ன பணிகளை செய்யணுமோ அந்த பணிகளை நான் கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் மத்தியில் நான் செஞ்சு அதை நடைமுறை சாட்சியாக கொண்டு வந்தேன் நான். அப்போ என்னுடைய நோட்டீஸில் வந்து நான் அடிக்கப்பட்டிருக்கிற நோட்டீஸுடைய விளம்பரமே இந்த பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கு, காங்கிரஸ் சாக்கடைகள் அமைப்பதற்கு, காங்கிரஸ் ரோடுகள் அமைப்பதற்கு, சாக்கடை அடைப்புகளை சுத்தம் செய்வதற்கு, குப்பைகளை சுத்தம் செய்வதற்கு, இந்த மாதிரி அனைத்து பணிகளும், அதாவது பொங்கல் நேரத்தில் வந்து 2500 ரூபா நம்ம அரசாங்கத்தால் வழங்கும் போது அந்த 2500 ரூபாயை நாம் நின்று வாங்கி கொடுத்தோம். திமுகவுடைய அரசாங்கம் கொரோனா பீரியடில் 2000 ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க.
அந்த பணம் கொடுக்கும் போதும் அந்த மக்களுக்கு அது முழுமையாக போய் சேரணுங்கிற அடிப்படையில் நான் போய் நின்று அந்த இதை வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அரசாங்கம் இருக்கும்போது 2500 பணத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பொங்கல் டைமில் வாங்கப்பட்ட பொருட்களை பார்த்தீங்கன்னா 2500 பணம் இல்லாத தரம் இல்லாத பொருட்களை வழங்கி மக்கள் மத்தியில் வந்து அதிருப்தியை தான் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம முழுமையாக கிளஞ்சிருவோம். ரேஷன் பொருளை பொறுத்தவரையுமே வந்து 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரும் மக்களை சென்றடையணுங்கிற நிலைப்பாட்டில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளேயே பொருளை வாங்கினா பொருள் கிடைக்காதுங்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நான் இந்த பொறுப்புக்கு வந்துட்டேன்னு சொன்னேன், இந்த மாமன்ற வந்துட்டேன்னா இந்த ரேஷன் பொருள் அனைத்துமே 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும் மக்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் நெறியான முறையில் அந்த பொருட்கள் அத்தனை மக்களுக்கும் போய் சேர்றதுக்கு வழிவகை செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் பண்ணப்படும். என்னுடைய நோட்டீஸ் வந்து நீங்கள் மக்கள் மத்திய மக்களுடைய முன்னிலைக்கு வைக்கிறேன். நீங்கள் என்னுடைய நோட்டீஸையும் நல்லா பார்க்கலாம். என்னுடைய நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிற நோக்கமே மக்களுக்காக என்ன பணிகளை செஞ்சுருக்கிறோம், மக்களுக்காக இது என்ன செய்வோம், அதாவது எதுவுமே செய்யாத இடத்துல நாம் என்ன செஞ்சுருக்கிறோங்கிறத தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் ஆளுங்கட்சியாக இல்லாத போதும் மக்கள் பணியே முக்கிய பணிங்கிற நிலையில நான் ஓடிட்டு இருக்கிறேன். இப்போ திமுக வந்து ஒரு பலமான கூட்டணி இருக்குது, பல கட்சிகள் கூட்டணி இருக்குது. கண்டிப்பாக அந்த கூட்டணி வந்து உங்களை வெற்றியாக பாதிக்காது? அதாவது நான் வந்து என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையும் எனக்கு எதிராக வந்து இத்தனை களத்தில் வேட்பாளர்கள் நிற்கிறாங்கிற தோழனையே இல்லாமல் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அந்த பகுதியில் வந்து நான் தனித்த கேண்டிடேட்டுங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அதிமுகவில் அறிவிக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட்டுங்கிறத விட என்னுடைய பகுதி மக்களுக்காக அதிமுக அறிவிச்சிருக்கிற கேண்டிடேட்டு, என்னுடைய பகுதி மக்கள் எனக்கு செல்வாக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு முழு நம்பிக்கையில தான் இந்த களத்தை சந்திச்சிருக்கிறேன். எனக்கு எதிராக வந்து 10 கேண்டிடேட் 15 கேண்டிடேட் இருந்தாலும் கூட அது அவங்க எனக்கு கேண்டிடேட்டு எதிரியாக இருக்கிற கேண்டிடேட்டாக எனக்கு தென்படவே இல்லை. இதுவரையும் வெற்றியுடைய பயணம் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன். அதாவது மக்களுடைய நல்ல அபிப்பிராயத்தின் பேரில் அந்த நம்பிக்கையில் காத்து நிற்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வெற்றி பெற்று வந்தால் அந்த பகுதி மக்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கும் முக்கியமான பணியாக நினைக்கிறீங்க? என்னுடைய பகுதி மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று மட்டும்தான். அதாவது என்னுடைய பகுதி வந்து கடந்த காலங்களிலையும் நிறைய எல்லா விதமான இன்னல்களையும் என்னுடைய பகுதி சந்திச்சிருக்கு. சில நல்ல காரியங்களும் முன்னால் இருந்த கவுன்சிலர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ கடந்த 3 வருஷமாக வந்து இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் இந்த நிமிஷம் வரையும் மக்கள் பணிக்காக எந்த நேரத்தில் அழைச்சாலும் என்னுடைய தொழிலை கூட நான் பார்க்காம இந்த மக்களுடைய நிலையை பார்த்து ஓடக்கூடியவனாக இருக்கிறேன். நான் மாமன்றத்தில் போய் நான் வெற்றி பெற்று வந்துட்டேன்னு சொன்னால் அந்த மாமன்றத்தில் இந்த பகுதி மக்களுடைய குரலாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய நிலையில தான் என்னுடைய நிலைப்பாடு இருக்கும். ரெண்டாவது, என்னுடைய 95வது டிவிஷனை வந்து ஒரு முன்மாதிரியான வார்டு, முன்மாதிரியாக வார்டுன்னு சொன்னால் நம்ம இந்தந்த நிலைப்பாட்டை நம்ம மாற்றுவோங்கிறத விட முன்மாதிரியான வார்டாக நம்ம மாற்றணும், இந்த வார்டுக்கு ஒரு அவார்டை வாங்கணும்னு சொன்னால் அதில் எல்லா விதமான சூட்சமும் அதில் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த பகுதிக்கு உண்டான சுகாதார நிலையம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உடனடியாக எந்த நேரத்தில் நம்ம முதல் அந்த மாமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மக்கள் எனக்கு வழங்குறாங்களோ அந்த வழங்கிய அடுத்த கணமே அந்த பகுதியினுடைய சுகாதார நிலையத்திலிருந்து அங்கன்வாடியிலிருந்து விளையாட்டு பூங்காவிலிருந்து நடைபயிற்சி பாதைகளிலிருந்து அந்த பகுதியினுடைய விடுபட்ட அனைத்து பணிகளும் உடனடியாக செஞ்சு கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம். அதாவது அந்த பகுதியில் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குங்க. எப்படின்னா குடிநீர் வந்து நமக்கு ஆரியார் கூட்டு குடிநீர், ஆரியார் குடிநீரும் மேட்டூர் குடிநீரும் தான் நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குடிநீருங்கிறது வந்து ஒரு டேஸ்ட் இல்லாத நிலை தான் கடந்த 10 ஆண்டுகளாகவும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு இருக்கு. நம்ம ஆட்சி இருக்கும்போது நான் சில அதிகாரிகளை சந்திச்சு அதுக்கு கோரிக்கை மனு வச்சிருந்தேன். என்னுடைய பகுதிக்கு வந்து குடிநீர் நல்லதாக கிடைக்கணும், ஏன்னா நாங்கள் சிறுபான் குடிநீர் குடிச்சிட்டு இருந்தவங்க, எங்களுக்கு வந்து இந்த குடிநீர் குடிக்கிறதுனால பல இன்னல்கள் ஏற்படுது. இது நான் ஆட்சியில் இருக்கும்போதே வச்சிருக்கேன். அப்போ வந்து நம்ம ஏசி அவர் சொன்னதுக்கு அப்புறம் உங்க பகுதிக்கு இந்த தண்ணீர் வந்து கிடையாதுங்க, இது வேற பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர், அந்த தண்ணீர் வேணா உங்களை கோரிக்கைக்கு வேண்டி நம்ம இடையில வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் உங்க பகுதியில் வந்து 2 மணி நேரம்ங்கிறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு தெருவுக்கு விட்டாலும் பத்த மாட்டேங்குது, இந்த சப்ளை நமக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க. இன்னட்டும் அந்த கடைசி ஒரு 4 மாசத்துக்கு நம்ம தண்ணீர் வந்து கிளியர் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம், அந்த தண்ணீர் வந்து கிளியராக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த குடிநீரை வந்து நம்ம சிறப்பு பண்ணி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அந்த குடிநீர் பிரச்சனைங்கிறது இந்த நிமிஷம் வரையும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த குடிநீர் பிரச்சனையை மாமன்ற உறுப்பினராக வந்த உடனே சிறுபாணி குடிநீர் கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பணிகளை மேற்கொள்ளணுமோ அந்த பணிகளை கொண்டு வந்து என்னுடைய 95வது வார்டுக்கு குடிநீர் வந்து சிறுபாணி நீர் தான் கொடுப்பேங்கிற வாக்குறுதியை உங்கள் இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். 95வது வார்டு மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கைவச வச்சிருக்கீங்க. உங்களுடைய நல்ல எண்ணமும் உங்களுடைய நம்பிக்கையும் வெற்றி பெற வேண்டும் என்று குறிச்சி நிர்வாகத்தின் சார்பாக
பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக.